அண்ணே மண்ணாண்ணி போட்டீங்க வணக்கம். என்னுடைய பேர் இன்பம். நான் தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தினுடைய யாழ் மாவட்ட இணைப்பாளரும் அதே நேரத்திலே பால் அமைப்பினுடைய வடமாகாண இணைப்பாளருமாக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். நாங்கள் இன்று யாழ்ப்பாடியில் இந்த ஊடக மாநாட்டை ஒழுங்கு செய்வதற்கான அடிப்படை காரணம் இன்றைய தினம் எங்களுடைய தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தினுடைய தேசிய காரியாலயத்தினுடைய திட்ட செயற்பாட்டாளர்களான திரு பிரியங்கரா அவர்களும் மற்றும் திரு ராஜன் அவர்களும் யாழ் நூல் நிலையத்தில் இடம்பெற்ற தேசிய காணி ஆணையாளருடனான சந்திப்பில் கலந்து கொண்டதை அடிப்படையாக கொண்டும் அதே நேரத்தில் நாளைய தினம் எங்களுடைய செயற்பாட்டிலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற மாவட்ட ரீதியான காணி உரிமைக்கு குரல் கொடுக்கின்ற அல்லது காணி தொடர்பான செயற்பாட்டிலே இருக்கக்கூடிய தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தினுடைய யாழ் மாவட்ட இணைப்பாளர்களும் ஏனைய பிரதிநிதிகளும் நாங்கள் வடமான ரீதியாக சந்தித்து கலந்துரையாடலுக்கு இருக்கின்றோம். நாளைய தினம் தேசிய காணி ஆணையாளருடன் அந்த வகையிலே நாங்கள் இன்றைய தினம் யாழ் மாவட்டத்திலே இருக்கக்கூடிய காணி விடயங்கள் தொடர்பாகவும் காணி பிரச்சனையை எதிர்நோக்குகின்ற மக்களுடைய நிலைமைகள் தொடர்பாகவும் ஆராய்ந்திருக்கின்றோம். இந்த ஆராய்வின் அடிப்படையிலே நாளைய தினம் தேசிய காணி ஆணையாளருடன் கலந்துரையாடுவதற்கான சில முடிவுகளை எடுத்திருக்கின்றோம். அந்த வகையிலே நாங்கள் இந்த ஊடக மாநாட்டை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். குறிப்பாக எங்களுடைய பிரதேசத்துக்கும் அப்பால வடமாகாணம் தழுவிய நாடு முழுவதும் பெரும்பாலான மக்கள் தற்பொழுது காணி தொடர்பான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த வகையிலே இந்த காணி பிரச்சனையினால் பாதிக்கப்படுகின்ற மக்கள் அல்லது அவர்களுடைய வாழ்வாதாரங்கள் தொடர்பாக நாங்கள் அக்கறை கொண்டு அதுக்கு தீர்வு தேட வேண்டியவர்களாக அல்லது அதற்காக செயற்பட வேண்டியவர்களாக நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம். அந்த வகையில் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக தேசியமின் ஒத்துழைப்புக்கும் மற்றும் பால் அமைப்பு இணைந்து ஒரு காணி கொள்கையொண்ட தயாரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இப்போ நாடு தழுவிய ரீதியாக மக்கள் எதிர்நோக்குகின்ற காணி விடயங்கள் அதாவது காணி பிரச்சனைகள் இப்பொழுது அதிகமாக உருவாகி கொண்டிருப்பதற்கான அடிப்படை காரணம் இந்த அரசாங்கத்திடம் வந்து இந்த காணி கொள்கை தொடர்பாக ஒரு தெளிவான நிலைப்பாடு இல்லாத ஒரு காரணத்தினால் மக்கள் அதிகமாக காணி பிரச்சனைக்கான முரண்பாடுகளுக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் அரசாங்கமானது பல்தேசிய கம்பெனிகளுக்கும் ஏனைய வல்லரசு நாடுகளுக்கும் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய மக்களுடைய அடிப்படை இருப்பை கேள்விக்குறி ஆக்கும் வகையிலே அல்லது அவர்களுடைய வாழ்வாதாரங்களை கேள்விக்குறி ஆக்கும் வகையிலே இந்த காணி வளங்களை இந்த பல்தேசிய கம்பெனிகள் மற்றும் வல்லரசு நாடுகளுக்கு வழங்கி கொண்டு இருக்கின்றது. இதனாலே இந்த சொந்த நாட்டிலே சொந்த மக்கள் அகதிகளாக்கப்படுகின்ற அல்லது வாழ்வாதாரத்தை இழந்து தொழிலை இழந்து அனாதைகளாக்கப்படுகின்ற நிலையை இந்த அரசாங்கம் உருவாக்கி கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே அதுக்கு ஒரு கொள்கை ரீதியான ஒரு வரைவொண்ட வெச்சு அதாவது இந்த காணி முரண்பாட்டுக்கு அல்லது இந்த காணி சுவியரிப்புக்கு அதை தடுப்பதற்காக நாங்கள் கொள்கை ரீதியான ஒரு செயற்பாட்டை முன்னெடுக்க வேண்டிய அடிப்படையில் இந்த புத்தகம் வந்து தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. இதில் வந்து எங்களுடைய பிரதேசம் மட்டுமில்லை ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கின்ற காணி விடயம் தொடர்பாக அதுக்கான ஒரு தீர்வை முன்னெடுக்கின்ற நோக்கமாக கொண்டு ஒரு கொள்கை வரைபொண்டை இந்த பால் அமைப்பும் தேசிய மின் ஒத்துழைப்பு இயக்கமும் முன் வைத்திருக்கின்றது. அந்த வகையிலே இந்த கொள்கை புத்தகத்தை இன்றைய தினம் யாழ் நூலகத்திலே இடம்பெற்ற தேசிய காணி ஆணையாளருடனான சந்திப்பிலே எங்களுடைய செயல்திட்ட பிரதிநிதிகள்
காணி ஆணையாளருக்கும் மற்றும் ஏனைய அரசாங்க உத்தியோகத்தர்கள் பிரதேச செயலர்கள் துறை சார்ந்த அதாவது காணி திணைக்களம் சார்ந்த அதிகாரிகளுக்கு கையளித்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே எதிர்காலத்திலே இந்த காணி கொள்கை அவர்களிடம் சென்றடைந்திருக்கின்றதுக்கு அமைவாக இந்த மக்கள் எதிர்நோக்குகின்ற காணி பிரச்சினைக்கு தீர்வு தரக்கூடிய வகையிலே இந்த காணி கொள்கை அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் இந்த காணி கொள்கையை மீள்பரிசீலனை செய்து எதிர்காலத்திலே ஒரு முழுமையான ஒரு காணி கொள்கை ஒன்றை இந்த நாட்டுக்கான கொள்கையாக உருவாக்குவதற்கு இந்த இன்று கையளிக்கப்பெற்ற அதிகாரிகள் இந்த அரசாங்கத்திடம் சரியான ஒரு கொள்கையை கொண்டு செல்வதற்கு அவர்கள் உதவுவார்கள் அல்லது அதை முன்னெடுப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய அமைப்பினாலே கையளிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் எதிர்காலத்திலே அது எங்களுக்கு சாதகமாக அமையமாக இருந்தால் அது இந்த மக்களுக்கு கிடைச்ச வெற்றியாக கருதி கொள்ளப்பட முடியும். அப்போ இதுக்கும் அப்பாலே நாங்கள் நாளைய தினம் காணி ஆணையாளரை சந்திக்கின்ற பொழுது எங்களுடைய பிரதேசத்திலே எங்களுடைய மக்கள் எதிர்நோக்குகின்ற அதாவது மீள்குடியேற்றம் மற்றும் காணி விடுவிப்பு அல்லது இராணுவத்தினாலே ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்ற காணி நிலங்கள் இதுவரைக்கும் விடுவிக்கப்பட்ட பிரதேசங்களாக இருக்கக்கூடிய மக்களிடம் கையளிக்கப்படாமல் இருக்கின்ற காணி விடயங்கள் அல்லது இந்த வன ஜீவராசிகள் திணைக்களம் தொல்லியல் திணைக்களம் போன்ற திணைக்களங்களாலே ஆக்கிரமிக்கப்பட்டு இருக்கின்ற நிலங்கள் தொடர்பாகவும் மற்றும் அரசாங்கம் இப்பொழுது புதிய ஒரு நிகழ்ச்சி திட்டத்தை முன்னெடுக்கின்றது. அதனுடைய திட்டமாக ஒரு புதிய சுற்றுநிறுவம் முதலாவது சுற்றுநிறுவம் வெளிவந்திருக்கின்றது. அதாவது கண்டல் காடுகள் எங்கெங்கெல்லாம் இருக்கின்றதோ அந்த கண்டல் காடுகள் இருக்கின்ற பிரதேசங்கள் எங்களுக்குரிய பிரதேசம் என்று அரசாங்கம் பிரகடனம் செய்கின்ற அளவுக்கு அதாவது ஒரு தேசிய பூங்காவுக்குரியது என்று பிரகடனம் செய்கின்ற அளவுக்கு அரசாங்கம் அந்த சுற்று நிறுவத்தை வெளியிட்டிருக்கின்றது. இப்போ அந்த வகையிலே ஏற்கனவே இருக்கின்ற காணி முரண்பாடு பிரச்சனைகளுக்கும் அப்பாலே அரசாங்கம் புதிய காணி முரண்பாட்டு பிரச்சனைகளை மக்களுக்கு உருவாக்கி கொண்டிருக்கின்றது. இப்போ இந்த வகையிலே இது ஒட்டுமொத்தமாக நாங்கள் இவற்றை எவ்வாறு எதிர்கொள்வது அதற்கான தீர்வை எப்படி தேடுவது எப்படி பெற்றுக்கொள்வது என்பது தொடர்பான உரையாடல்களை நாங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றோம். அதனுடைய அந்த தொடர்ச்சியினுடைய ஒரு நிகழ்வாகத்தான் இன்றைய நாள் நாங்கள் இந்த யாழ்வாடி மண்டபத்திலே இந்த விடயங்கள் தொடர்பாக ஆராய்ஞ்சு நாளைக்கு இந்த காணி ஆணையாளருக்கு இந்த விடயங்கள் தொடர்பாக தெரியப்படுத்துவதற்காகவும் அல்லது அது தொடர்பான கேள்விகளை நாங்கள் கேட்பதற்காகவும் அவர்களிடம் சரியான பதிலை பெற்றுக்கொள்வதற்காகவும் அதுக்கு சாத்தியப்படாத பட்சத்தில் எதிர்காலத்திலே நாங்கள் என்ன செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்ற தொடர்பாகவும் நாங்கள் இந்த உரையாடலிலே பார்த்துருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த பின்னணியிலே நாங்கள் உரையாடின விடயங்களுடைய சாராம்சங்கள் பற்றி இந்த இங்கே அமர்ந்திருக்கின்ற ஏனையவர்கள் ஒரு தங்களுடைய பிரதேசத்துக்குள்ளே இருக்கக்கூடிய காணி விடயங்கள் அல்லது காணியோட சம்பந்தப்பட்ட அபிவிருத்திகள் அல்லது ஏனைய விடயங்கள் தொடர்பாக தெளிவாக அவர்கள் முன்வைப்பார்கள். அந்த வகையிலே குறிப்பாக வலி வடக்கு மக்களுடைய மீள்குடியேற்றம் காணி விடுவிப்பு போன்ற விடயங்களையும் மயிலட்டி துறைமுகம் இப்பொழுது ஆருடைய கையிலே இருக்கின்றது இந்த அபிவிருத்தி இந்த மக்களுக்கு நன்மை அளித்திருக்கின்றதா அல்லது அது ஒரு கேள்விக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றதா என்ற விடயங்கள் உள்ளடக்கியதாக எங்களுடைய மதிப்புக்குரிய குணபாலசிங்கம் ஐயா அது தொடர்பான விடயங்களை தெரிவிப்பார். அதே போல் சுண்டிக்குளம் அதாவது வடமராட்சி கிழக்கு சுண்டிக்குளம் போன்ற பிரதேசங்களிலே வன ஈவராசிகள் திணைக்களத்தினுடைய காணி அபகரிப்பு அதாவது 41,000 மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் அபகரிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த விடயங்கள் தொடர்பாக திரு முரளி அவர்கள் இங்கே கருத்து தெரிவிப்பார். அதே போல் இந்த மீள்குடியேற்றம் செய்யப்பட்ட பிரதேசத்திலே நடந்த அபிவிருத்தி குறைபாடுகள் மக்களை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கின்றது அதே நேரத்தில் இன்னும் நலமுறி நிலையங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் இவ்வாறான பிரச்சனைகளை எதிர்நோக்கின்றார்கள். குறிப்பாக பெண்கள் பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் சார்ந்து
பிரியா அவர்கள் இந்த ஊடகத்தினூடாக அந்த விடயங்களை தெரிவிப்பார். அந்த வகையில் அவர்களுக்குரிய சந்தர்ப்பமாக வழங்கி விடைபெற்றுக் கொள்ளுகின்றேன். நன்றி. நான் அருணாசலம் குணபாலசிங்கம், வலிவடக்கு முழு குடியேற்ற குழு தலைவர். நாங்கள் 90s இராணுவத்தால் இடம்பெயரப்பட்டு அப்படியே பல நாடு ஊர்கள் எல்லாம் அலைந்து திரிந்து இப்பொழுதும் வந்து நாங்கள் 2013 ஆண்டிலே எங்களோட காணிகளை விடுவிக்க வேணும் என்று சொல்லி நாங்கள் உண்ணாவிரத போராட்டம் துவங்கி அதில் இருந்து நாங்கள் தொடர்ச்சியான பல அகிம்சை போராட்டங்களை நடத்தி எங்களோட காணிகள் விடுபட்டிருக்கு. காணிகள் கொஞ்சம் விடுபட்டிருக்கு. அதாவது வந்து வலிவடக்கிலேயே 6,500 acres காணி இராணுவம் அபகரித்து வைத்திருந்தது. அதில் இன்று வரைக்கும் சிறிது சிறிதாக விடப்பட்டு 3,500 acres காணி விடுபட்டிருக்கு. ஆனால் அந்த 3,500 acres காணியில் 500 acres திரும்பவும் போலீஸ் இராணுவம் குடியிருக்கணும். இன்னும் எங்களுக்கு மொத்தமாக 3,500 acres பலாலி வசாவுளான் மயில்டி உட்பட விட வேணும். இன்று எங்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் சென்ற அரசாங்கத்திலே 3,500 acres காணி விடப்பட்டாலும் 3,000 acres தான் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதிலே வீடுகள் எல்லாம் தரமட்டமாக்கப்பட்டு 2,000 வீடுகள் எல்லாம் தரமட்டமாக்கப்பட்டு வெறும் வெற்றுக்காணியாக, அதாவது வந்து இடித்த வீடுகள் எல்லாம் போட்டு வளவல்ல தூத்து எல்லாம் செய்து அவர்கள் இது மனிதர் வாழாத இடம் என்ற நோட்டீஸ் கூடி ஓட்டினார்கள். பிறகு காணி விட்டு போய் எங்களை இடத்தை தேடினால் எல்லாம் தோண்டித்தான பார்க்க வேண்டியிருக்குது. ஏதோ கஷ்டத்து மத்தியில் பிடிச்சிடும். பாரிய வீடுகள், மயில்டி மக்களோட வீடுகள், எங்களோட தொழில்துறையில் எல்லாம் அழிக்கப்பட்டு மக்கள் வாழ்வாதாரம் இல்லாமல் இருக்கிறார்கள். அந்த அதிலே முக்கியமான பிரச்சனை என்னவென்றால், அந்த மயிலடியில் 90 வெளிக்கிட்ட பொழுது மீன்பிடி துறைமுகத்திலே தான் எல்லா தொழிலும் செய்து நாங்கள், ஆனால் தடுப்பணை மட்டும்தான். இப்பொழுதும் நாங்கள் முயற்சி செய்து அந்த மீன்பிடி துறைமுகத்தை புனரமைப்பு செய்தோம். 400 million ரூபாயில் புனரமைப்பிலே 150 million ரூபாய் புனரமைப்பு தான் நடந்தது. அதிலேயும் வந்து இப்பொழுது வந்து தென்னிலங்கை மீனவ மக்கள் தான் அதிலே வந்து அவர்கள் தங்களோட மல்டிடே போட் பண்ணலாம் படகை கட்டி அங்கே நிற்கிறார்கள். மயில்டி முழுதாக விடுபடாதபடியால் இன்னும் 1,000 குடும்பங்கள் மயில்டிக்கு வர வேணும். கரையோரமாக மீன்பிடி மக்கள் வர வேணும். வந்தால் தான் இந்த துறைமுகம் நிறுத்தி அடையும். மயில்டி மக்களிடம் மல்டிடே போட் இல்லை, பல நாள் தங்கி போகும் இல்லை, எல்லாம் வளர்ந்து போயிருக்கிறார்கள். அதை செய்வதற்கும் நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அடுத்தது இந்த காணியல் சென்ற 2009 குண்டுபடிப்போடு காணி பிடிப்பு நின்றுவிட்டது. இன்றைக்கு முகாம்களில் இருக்கிற மக்களும் எல்லாரும் அறகுறையாக விடுபட்டு என்ன வந்தது. முகாமில் இருக்கிற மக்களை பற்றி நாங்கள் கதைக்க தேவையில்லை, அது அவர்களை பற்றி கவனம் எடுக்கிறார்கள் இல்லவோ. இந்த நண்பர்கள் உறவினர்கள் அவர்களுடைய வீடுகளிலே பருத்துறை அந்த பக்கம் இருக்கிற மக்கள் 1,000+ குடும்பம் இருக்கிறார்கள். அவர்களை பற்றி யாரும் கதைப்பதில்லை. அவ்வளோ பேரும் மயிலட்டிக்கு வர வேண்டியார்கள். அவர்கள் வந்தால் தான் மயிலட்டி துறைமுகமோ மயிலட்டி மீன்பிடியோ மயிலட்டி கட்டுவோம். ஆனால் வந்து இருக்கிறதற்கு இராணுவம் ஒரு வீடோ கக்குசோ கிணறோ விட்டு வைக்கல, எல்லாம் முடித்து தர மாட்டேமாக்கியாச்சு. என்னை விடுபட்ட இடங்களில் ஏன் மக்கள் வரையில் என்று இராணுவம் கேட்குது என்னை கேட்டால் நான் சொல்லுவேன், நீங்கள் வீட்டோட விட்டுருந்தால் மக்கள் வந்திருப்பார்கள். வீட்டோட விடவில்லை, எல்லாத்தையும் முடித்து தரமட்டமாக்கி ஒரு டாய்லெட் கூடி இல்லாத அளவுக்கு செய்திருக்கிறீர்கள். ஆனபடியால் இது மக்கள் உடனே வரவேண்மன்னு நீங்கள் எதிர்பார்க்கப்படாது. பாடசாலைகள் விடுவிக்கப்படவில்லை, ஆலயங்கள் விடுவிக்கப்படவில்லை, மற்றது பள்ளிக்கூடங்கள் விடுவிக்கப்படவில்லை, அந்த அப்போ என்ன ஆஸ்பத்திரி இல்லை, போக்குவரத்து வசதி இல்லை, ஒன்றும் இல்லாத நிலையிலே மக்கள் வந்து குடியேற முடியாது. இந்த இடம்பெயர்ந்த காலத்திலே பிள்ளைகள் நல்ல நல்ல பள்ளிக்கூடங்களே பருத்துறை யாழ்ப்பாணம் அங்கேன்னு படித்தவர்கள் இங்கே பள்ளிக்கூடம் இல்லை, இங்கே வந்து அவர்கள் அந்த படிப்பை தொடர முடியாது. அதாலே பிதாமாதா இங்கே வர பஞ்சிப்படுறார்கள். பிள்ளைகள் வரமாட்டேன்டா பிதாமாதா வர முடியாது. அதாலே எடுத்த வீடுகளும் சும்மா தான் இருக்குது. ஏன் வரையில்லைன்றா இதுதான் காரணம். மற்றது கைத்தொழில் எதுவும் இல்லை எங்களோட பகுதியிலே. ஆகக்கூடி சிறு சிறு படகுகள் தான் வச்சு தொழிலுக்கு போகிறார்கள். அதையும் செய்ய வேண்டும். அதை பெருசாக நாங்கள் மல்டிடே போட்டுக்கு நீ மாறினா தான் எங்களோட சமுதாயம் முன்னேற முடியும்.
அது ஒரு போட்டுக்கு 3 கோடி ரூபா தேவைப்படுது. அதில் 1 கோடி ரூபா சப்சிடி கழிவு, 2 கோடி ரூபா நாங்கள் உழைச்சி கட்ட வேணும். அதுக்கு எங்களை மக்களை ஆயத்தப்படுத்த வேணுமெண்டா முழு சனத்தும் வர வேணும். இன்னும் 1000 குடும்பம் கடற்கரை ஓரம் வந்து சேர வேணும். சேர்ந்தால் தான் எங்களோட மயிலிட்டு சிறக்கும், ஆபரம் சிறக்கும். இப்பொழுது வந்து தென்னிலங்கை மீனவர்கள் எங்களோட போட்டுகள் அந்த உயர்ந்த பாலத்திலே கட்ட முடியாது. 2வது கட்டத்திலே கட்டுற பாலத்திலே எனக்கு பதிச்சு கட்டுதல்கிறேன். அந்த ஹாபர் கட்டுறதுக்கு நான் தான் முக்கியமாக பாடுபட்டால் அதை அவர்கள் அப்படி செய்தாரம் என்று சொல்லியிருக்கணும். ஏன்னா அந்த 17 சின்ன 5 கிளாஸ் போட்டுகள் இந்த உயர்ந்த பாலத்திலே கட்டையிலாது. அப்படியெல்லாம் நாங்கள் செய்திருக்கிறோம். மற்றும்படி எங்களுக்கு முதல் தேவை மக்கள் வந்து முழுதாக குடியேற வேணும், மக்கள காணிகள் எல்லாம் விடுபட வேணும், முகாமில் உள்ள மக்களும் வர வேணும். ஆனால் இந்த காணிகள் அந்த மக்கள் வரணுன்ற காணி அவ்வளவும் சும்மா தான் இருக்குது. இராணுவத்தின் ஒரு கட்டிடமும் இல்லை, எல்லாம் சும்மா தான் இருக்குது. அதை சும்மா போய் பீம்புக்கு வச்சு கொண்டிருக்கிறார்கள். அதை விட்டால் அவர்கள் வந்து பல மயிலிட்டி விட்டாச்சு, நீங்கள்லாம் ஓடுங்கோண்டு அங்கே இருக்கிற ஆக்கள் பருத்தூர் பக்கத்தில் இருக்கிற கலைக்கணும். அப்படியே மயிலிட்டி விடையில் ஒரு கொஞ்சம்தான் விட்டது என்று சொல்லி அதுகள் பெரிய கஷ்டப்பட்டு கொண்டிருக்கு. எப்போ இந்த அரசாங்கம் எங்களுக்கு இதை விடுதலை செய்து எங்களோட மக்களை குடியமர்த்தும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஆனாலும் முந்தின அரசாங்கத்திலே நாங்கள் கதைச்சு பேசி எல்லாத்தையும் செய்து கொண்டோம். நாங்கள் இராணுவ தளபதிகளோட நெச்ச நேரமெல்லாம் போய் கதைச்சு நெச்ச நேரம் எங்களோட குறைகளை சொல்லி எல்லாம் முடிவிச்ச நாங்கள் இப்பொழுது நாங்கள் பல முறை முயற்சித்தும் பலாலி இராணுவ தளபதியை சந்திக்க முடியாமல் இருக்கிறோம். அதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தையும் வழங்க வேணும். அடுத்தது எங்களோட உயர்மட்ட அதிகாரிகள் எல்லாம் வந்து இப்பொழுது சேவை செய்ய பயப்படுகிறார்கள். ஏன்னா நாங்கள் கேட்குறத செய்து தந்தால் பிறகு அவர்களுக்கு பாதிப்பாகவும் முடியும். அதாலே அவர்கள் சேவை செய்ய பயப்படுகிறார்கள். அதற்காக நாங்கள் நாளைக்கு நாங்கள் காணி ஆணையாளர்களோட ஒரு சந்திப்பு நடத்த இருக்கிறோம். அதில் அவருடன் விவரமாக எல்லாம் கதைப்போம். மயிலிட்டி கரையோரத்தில் 300 மீட்டருக்கு வீடு கட்டப்படாதுன்ற ஒரு கரையோர பாதுகாப்பு சட்டம். அந்த சட்டத்தை பார்த்தா பருத்துறையில் இருந்து மாதங்கள் வரைக்கும் கரையோரமாக ஒரு மக்களும் குடியிருக்க முடியாது. அதுக்கு நாங்கள் கதைச்சேன் இருந்த வீடுகள் எல்லாம் கட்டப்பட வேணும். ஒருங்கிணைப்பு கூட்டத்திலே கதைச்சு ஓமண்டார்கள். ஆனால் இப்போ வந்து நாடா பிடிச்சி அளக்கிறார்கள். 100 மீட்டருக்காக இருக்கோ 50 மீட்டருக்காக இருக்கோண்டு அளக்கிறார்கள். ஆனால் அதையும் மீறி நாங்கள் இல்லை இல்லை இருந்த வீடு தான் கட்டுறோம் என்று சொல்லி எங்களை இடித்த வீடுகளுக்கு நஷ்டஈடு இல்லை. பாரிய பாரிய வீடுகள் அதொன்றும் இல்லை. இப்போ அந்த தாரா 7-8 லட்சம் 10 லட்சத்தில் தான் வீடை கட்டுறோம். ஆனால் வீடுகளை கட்டுறதால கடனாளி ஆகி விட்டுதுங்க மக்கள். அதையும் நிவர்த்தி பண்ண வேணும். இந்த அரசாங்கம் எங்களுக்கு உதவி செய்யும், காணிகளை விடுவிக்கும். முகாமில் இருக்கிற மக்களையும் வெளியில் இருக்கிற மக்களையும் அவர் சொந்த வீட்டிலே இருக்க சொந்த காணியிலே இருக்க விடுமண்டு நான் கூறிக்கொண்டு மேலும் எங்களோட முயற்சிகள் தொடரும். மக்களுக்கான முயற்சிகள் தொடரும். நாங்கள் சும்மா இருந்தால் முடியாது, தொடர்ந்து செய்வோம். செய்கிற பொழுது அப்பொழுது அதிகாரிகளுக்கு விளங்கும். விளங்குகிற பொழுது நாங்கள் பார்ப்போம், பார்த்து எல்லாத்தையும் நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். வந்து ரத்னசிங்க முரளிதரன், நமது மாவட்ட மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தின் தலைவரும் காணி உரிமைக்கான மக்கள் அமைப்பின் யாழ் மாவட்ட பிரதிநிதியும். நான் கதைக்கப்பட முடியும் என்று சொன்னால் இந்த காணிகள் வந்து அரசால் சட்டபூர்வமாக திணைக்களங்கள் ஊடாக கைப்பற்றப்படுற சம்பந்தம் விடியமாக தான் கதைக்கப்படுறேன். உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு பொதுவாக 5 திணைக்களங்கள், கரையோர பாதுகாப்பு திணைக்களம், வனஜீவி விசார திணைக்களம், தொல்பொருள் திணைக்களம், வன இலகா பாதுகாப்பு திணைக்களம், மற்றது மகாவலி அபிவிருத்தி அதிகார சபை. இப்படிப்பட்ட அதிகாரபூர்வமான சட்டபூர்வமானது தான் இன்றைக்கு இராணுவம் இந்த அரசாங்கம் வந்து காணிகளை கைப்பற்றி கொண்டு போகுது. இது வந்து இலங்கை பூராக 18 மாவட்டங்களில் இந்த காணி பிரச்சனை இருந்தாலும் வடக்கு கிழக்கம் மையமாக வச்சுத்தான் இந்த காணி அபகரிப்புகள் சட்டபூர்வமாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ உங்களுக்கு தெரியும், நாங்கள் 2015 ஆடி மாதம் 22ஆம் தேதி சுண்டிக்குளம் வணிக திணைக்களம் தேசிய பூங்காவாக மாற்றப்பட்டு 48,000 ஏக்கர் காணிகள் அதுக்குள்ள கவலைக்கரம் செய்யப்பட்டது. அதுக்கு அப்பால் 2017 வடமாட்சி கிழக்கில் 100 கோயிலில் 3 கிராமம் 426, 24, 25, 26, 24 ஆகிய கிராமங்கள் பறவைகள் இயற்கை ஒதுக்கலம் என்று. அதுக்கு பிற்பாடு இப்போ திரும்ப ஒரு சுற்றுலம் வந்திருக்கிறதா, முதலாவது சுற்றுலம் வெளியிட்டு இருக்குது. கண்டல் காடுகள் எங்கே காணப்படுதோ அது தேசிய பூங்காவாக பிரகடனப்படுத்த போவதாகும்.
அப்படி பார்த்தால் இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் வந்து வடமாட்சி கிழக்கு பிரதேசம் முற்று முழுதாக இங்கேயும் வந்து பொதுவாக மணக்காடு முள்ளியில் இருந்து வடமாட்சி முள்ளி யாக்கரை மண்ணால் இருந்து சுண்டிக்குளம் தொடங்கி அங்கால நாயாறு கொக்குத்துருவா வரைக்கும் கண்ட காடு தான் ஃபுல்லாக இருக்குது. அப்படி பார்க்கறது அது முழுக்க தேசிய பூங்கான்னு சொன்னால் இங்கே கிட்டத்தட்ட வெள்ள வழியில் ஸ்டார்ட் ஆகுது. வெள்ள வழி கப்து வழிகள் எல்லாம் கண்டல காடு தான். அப்போ அதில் எல்லா பக்கத்திலும் வந்து அரசாங்கம் வந்து சட்டபூர்வமாக தான் காணியை சுவீகரிக்குது, தந்திரவாயான முறையில் சுவீகரிக்குது. இப்போ அண்மையில் வந்து நான் ஒரு மணக்காடு கிராமம் வந்து முற்று முழுதாக தொல்பொருள் திணைக்களம் வந்து அந்த கிராமத்தை பொருட்படுத்திருக்குது. அவங்க கிராமம் பொருட்படுத்துறதுக்கான பின்னணி என்னென்னு சொன்னால் இப்போ வந்து அடுத்த கட்டமாக யாழ்ப்பாணத்தில் வந்து கன இடங்களை வந்து நகரமயமாக்கப்படும். நகர அபிவிருத்தி அதிகார சபை வந்து பல இடங்களை நகரமயமாக்கப்படும். அந்த கட்டுமான வேலைக்கு மணக்காட்டிலிருந்து மண் எடுக்கிறதுக்காகத்தான் இந்த தொழில் திணைக்களம் அந்த கிராமத்தை சென்ற கட்டுப்பாட்டுக்கு வச்சிருக்கா நான் கருதுகிறேன். அப்படி இருந்துன்னு பார்க்குறேன். அப்போ எங்கே இது இங்கே மட்டும் இல்லை, இது பொதுவாக தமிழ் மக்களை கண்டில்லை, தமிழ் சிங்கள முஸ்லீம் எல்லா மக்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. ஆனால் வடக்கு கிழக்கு தான் இல்லை கூடுதலான பக்கம் வந்து இலக்காக வச்சுருக்காங்க. இலக்கு வந்து வடக்கு கிழக்கு தான் கூடிய பார்வையாக இருக்குது. வடக்கு கிழக்கு அதுவும் குறிப்பாக கரையோர பகுதி, கரையோர பகுதியில் எந்தெந்த திணைக்களங்கள் ஊடாக சட்டப்படி காணியை அபகரிக்கலாம்னு அபகரிக்குது. இன்றைக்கு நான் பொதுவாக நான் கலைக்கிறது வடமாஜி கிழக்கு சம்மந்தமாகத்தான். வடமாஜி கிழக்கு வந்து கிட்டத்தட்ட 57 கிலோமீட்டர் நீளமும் 3.5 கிலோமீட்டர் தான் அகலம். அதில் வந்து கரையோர பாதுகாப்புனா கடற்கரையிலிருந்து 300 மீட்டர் எடுத்தால் அங்கே இன்னும் ஒழுங்காக போகுது. இங்கால் தெற்கு பக்கத்தால் வந்து கடலக்காடு இருக்கிற காரணத்தால் தேசிய பூங்காவாக கைப்பற்றப்பட்டு இன்னும் கிழக்கிராம் ஒடுங்க போகுது. அப்போ வடமாஜி கிழக்கு பிரதேசம் வந்து சுருக்கமாக சொல்லப்போனால் ஒரு ஓனால் முதுகன்னு தான் சொல்லலாம். ஓனால் வந்து ஓனான்ற முதுகு மாதிரி தான் அந்த புருவம் இருக்குது. அப்படி அந்த கிராமம் அமைக்கப்பட்டிருக்குது. அப்போ இதுகள் வந்து சட்டப்படி தான் காணி அமைக்குது. இது இந்த அரசாங்கம் வந்து இந்த அதாவது இந்த 2020 பிறகு வந்த அரசாங்கம் மக்களில் காணிகளை எந்தெந்த வழியில் எவ்வளவு வேகமாக எப்படி சட்டபூர்வமாக கைப்பற்றலாம் என்ற வகையில் கைப்பற்ற. இன்றைக்கு தெற்கு பகுதியில் கூட காணி பிரச்சனை இருக்கிறதே இருக்குது. இங்கே மட்டுமண்டு இல்லை, இதே பிரச்சனை சிங்கள மக்களுக்கும் இருக்குது, தமிழ் மக்களுக்கும் இருக்குது, முஸ்லீம் மக்களுக்கும் இருக்குது. நாடு ஃபுல்லாய் மக்களுக்கு இப்போ காணி பிரச்சனை. இன்றைக்கு காடுகள் சிங்கராஜபுரம் கூட அழிக்கப்படுறது. அதோட பெரிய விதமாக வந்து நியூஸில் போகுது, கொடுத்த பிள்ளைக்கு எதிராக போட்டு நடந்து கொண்டு இருக்கு, அச்சுறுத்தல் நடந்து இருக்கு. நாளைக்கு எனக்கும் அச்சுறுத்தல் அது வர பிரச்சனை. ஆனால் காணிகளை வந்து அரசாங்கம் வந்து சட்டபூர்வமாக இல்லைடம் கைப்பிடுவோம். இந்த விதயங்கள் சம்மந்தமாக தான் நாளைக்கு நாங்கள் இலங்கையின் தேசிய காணி ஆணையாளர்களை சந்திக்க போகிறோம். இப்போ அவர்டையும் வந்து ஆணித்தரமாக இப்படி அப்படி இருந்தால் நாங்கள் வைப்போம். அதே நேரத்தில் வந்து எங்கட காணிகளை வந்து இப்போ அண்மையில் இப்போ யாழ்ப்பாணத்தில் ஏற்பட்ட பிரச்சனை எல்லாருக்கும் தெரியும். அந்த விஷயம் நன்றைய பவனியாக சொல்லிப்படுந்தான். இப்போ திருப்பி நான் சொல்ல வேண்டிய தேவை இல்லையா அந்த பிரச்சனை. அதாவது இது காணி சீர்த்து ஆணைக்குழுவால் உள்ள இதெல்லாம் கைப்பற்றப்படுது. மற்றது என்ன ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் இன்றைக்கு 500,000 மக்களுக்கு காணி வழங்குவதற்கான ஏற்பாடுகள் அரசாங்கத்தில் செய்யப்படுறது. இன்றைக்கு கூடுதலான பிரதேச செயலகங்களுக்கான நேர்முக தேர்வு நடந்து கொண்டிருக்குது. அங்கே என்னென்னு சொன்னால் அங்கே முதல் விண்ணப்பிக்கப்பட்டது அப்படின்ற தொழில் முயற்சிக்கான காணி எவ்வளோ உதவ வேண்டும். ஆனால் இப்போ இன்றைய வைக்கப்படுறது அவன் 3 வருஷத்துக்கு கூட சொன்னவ, ஆனால் இன்றைக்கு இப்போ வைக்கிறது 5 வருஷத்துக்கு சொல்லுங்க, 3-5 வருஷத்துக்கு இன்றைக்கு இப்போ முதற்கட்டமாக இன்றைய வைக்கிறது 1 ஏக்கருக்கு உட்பட்டாக்கள் காணிக்கு விண்ணப்பிச்சிருக்க மட்டும்தான் நேர்முக தேர்வு நடந்து கொண்டிருக்குது. அப்போ சில வேளை இதை கொடுத்துட்டு காணி இல்லையென்னு சொல்லும் மாதிரியே இல்லை. இப்போ அதுக்காக ஏற்பாடாகத்தான் அந்த முதல் 1 ஏக்கருக்கு உட்பட்ட வைக்க இன்றைய வைக்கிறதாகவும் நாங்கள் கருதுகிறோம். மற்ற வந்து இந்த அரசாங்கம் காணியை விடுமன்றதில் எனக்கு எள்ளளவு நம்பிக்கை இல்லை. ஏன்னா அவன் சட்டப்படி தான் காணியாக சுவீகரித்து கொண்டு போகிறான், தங்களோட தேவைக்கு தான் சுவீகரிக்கப்படுது. அப்போ அதால் வந்து காணி இந்த அரசாங்கம் விடுமன்று நான் எள்ளளவு நம்பிக்கை. இது இங்கே மட்டுமில்லை, இது இலங்கை பூரா 18 மாவட்டத்தில் காணி பிரச்சனை உத்தியோகமாக இருக்குது. இந்த புத்தகத்தில் வந்து 18 மாவட்டத்தில் மக்களில் அறக்கி எடுத்துருக்குது காணி குழு. அதாவது எமது காணி எமது உயிராகும் மக்கள் காணி ஆணைக்குழு அறைக்க வந்து இது 2019-20 செய்தது. இதில் வந்து இலங்கையில் 18 மாவட்டங்கள் செய்யப்பட்டிருக்கு. அதில் முற்று முழுதாக வடக்கு கிழக்கு, வடக்கு கிழக்கில் உள்ள 8 மாவட்டத்திலும் காணி பிரச்சனை இருக்குது. இது சம்பந்தமான விரிவான இதுகளை வந்து நாங்கள் நாளைக்கு தேசிய காணி ஆணையோட கதைப்படணும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் எனது பெயர் ரவீந்திரன் பிரியா, சொந்த இடம் மயிலட்டி. நாங்கள் தேசிய மீன ஒத்துழைப்பு இயக்கத்தின் பூந்தளிர் பெண்கள் அமைப்பு. பெண்களுக்கு அதாவது பெண்களுக்கு இருக்கிற பாரிய பிரச்சனைகள் சம்பந்தமாகவும் அந்த அமைப்பு குழுவிலேருந்து வந்துடுங்க கதைக்கிறதுக்கு. எங்களோட பிரச்சனை என்னென்னு சொன்னால், நாங்கள் 90ஆம் ஆண்டு இடப்பெயர்வுக்கு முன் இருந்த காலம் வேறு, இப்போ வந்து ஒவ்வொருத்தர்கிட்ட கையேந்து நிற்கிற காலத்தில் போய்கொண்டிருக்கு. அதுக்கு காரணம் நடந்த யுத்த காலமும் இயற்கை இனத்தங்களும் தான் கூட அதுக்கு பாதிப்பு. இன்றைக்கு பார்க்க போனால் நாங்கள் வந்து மயிலட்டி பிரதேசம் கேகேஎஸ் பிலாலியை பொறுத்த வரைக்கும் காணிகள் விட்டாச்சு போயிருக்கிறதுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அரசாங்க அதிகாரிகள் சொல்லினான். விட்ட காணிகளே ஆக்கள் இல்லை, என்னது காணி மற்ற காணி விடணும்னு கேட்கினான். அந்த காணிகள் வந்து விட்ட காணிக்குள்ளேயும் வந்து ஒரு பக்கம்
ஆமிண்ட எல்லை தடப்பி இருந்தால் அடுத்த பக்கம் மக்களோட காணின்னு சொன்னால் அதுக்கு வந்து மக்கள் வந்து குடியிருக்கிறதுக்கு சரியாக பயப்படினேன். ஆமியோட நாங்கள் இருக்கிறதுன்னு சொல்லி பயப்படினேன். மற்றது வந்து எங்களோட பிரச்சனைகள் வந்து துண்டுடம் ஆமி இருக்குது, துண்டுடம் மக்கள் இருக்குது, துண்டுடம் ஆமி இருக்குது, துண்டுடம் மக்கள் இருக்குது, அப்படி தான் கொஞ்சம் இடங்கள் விடுபட்டு இருக்குது. அதால் அந்த இடங்கள் வந்து எங்களோட விடுபடாத இடங்களுக்கு வந்து எங்களோட வளங்கள் அதுக்கு முடக்கப்பட்டிருக்கு. அதாவது ஐஸ் ஃபேக்டரிகள், கோயில்கள், பள்ளிக்கூடங்கள் முடக்கப்பட்டபடியாக எங்களுக்கு இந்த என்ன பாரம்பரிய வாழ்வாதாரங்கள் செய்கிற வசதிகள் நமக்கு முடக்கப்பட்டபடியாக தான் முழு மக்களும் அங்கே வந்து குடியேறினா தான் நாங்கள் சுதந்திரமாக பழைய நிலைக்கு நாங்கள் தொழில் செய்து எங்களோட மைனிட்டியோ கேகேஎஸ் பலாலியாக நாங்கள் பலப்படுத்தி மேலும் எங்களோட இடங்களை பெருக செய்யலாம். மற்றது வந்து முகாங்கள் இன்னும் விடுபட இருக்குது. முகாங்கள் மூடப்பட இல்லை, முகாங்கள் வந்து குறைவாக இருக்குது. ஆனால் முகாங்கள் பதிவில்லாமல் வெளியிடங்களில் மக்கள் இருக்கணும், அவைகளில் வந்து வாடகை வீடுகளை அங்கே உறவினர் வீடுகள்லாம் இருக்கணும், அவைகளின் காணிகள் வந்து முற்றாக விடுபட்டால் தான் அவைகளும் வந்து எங்களிடங்கள் பலப்படும். மற்றது வந்து முகாங்கள் இருக்கிற பெண்கள் வந்து தலைமத்துவ பெண்கள், அடிமட்ட மீனவ பெண்கள் இருக்கிறபடியாக அங்கே அவை இன்னும் சிரமத்தில் இருக்கணும். மற்ற முகாங்கள் இருக்கிறவர்களுக்கு மாட்டுக்காணி கொடுத்து முகாங்களை மூடுறதுக்காண்டி மாட்டுக்காணிகள் கொடுத்து அரவாசி முகாங்கள் மூடப்பட்டிருக்கு. அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் காணி ஆக இருக்கணும், போகாமல் முகாங்களில் விட்டு போகாமல் இருக்கணும். கொடுத்த காணிகள் வந்து நாங்கள் போய் பார்த்து தான் காணிகளை பார்த்து கொடுத்த நாங்கள். ஆனால் அதை வந்து அரசாங்கம் தான் அதுக்குரிய காசு தொகையை கொடுத்தவையால் அந்த காணி வந்து எங்களுக்கும் தெரியாத நல்ல காணின்றதை அவைக்கும் தெரியாதுன்ட்டு இப்போ சொல்லி முடிச்சிட்டினோம். நாங்கள்லாம் பார்த்த காணி நீங்களே அதை பார்க்கணுமென்ற மாதிரியும் அந்த காணிகள் வந்து நிலத்தின் தன்மை வந்து சட்டிவான செய்கிற மண், அதாவது அதில் வந்து வீடு கட்டினால் எப்படியும் அதுக்கு நீரோட்டம் கூட வேண்ட மாதிரி அதுக்கு வீடு கட்டேலாதுன்னு சொல்லி கொழும்புலேருந்து இன்ஜினியர் வந்து டெஸ்ட் மண்ணை ஆராய்ச்சி செய்து பார்த்து கட்டேலாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு எங்களுக்கு ஒரு முறை போய் கேட்டால் காணி மாட்டுக்காணி தருமன்றினா, ஒரு முறை கேட்டால் நீங்கள் காணியை வேண்டலாமென்று சொல்லினோம், ஒரு முறை போய் கேட்க சொல்லினோம் காணிக்காரனே உங்களுக்கு பதுக்காணி தர்றாரான்னு கேள்வி பாருங்கன்னு சொல்லினோம். அதுக்கு வந்து இன்னும் மூன்று வருட காலமாக இது முடிஞ்சது, இன்னும் இதுக்கான தீர்வு இன்னும் கிடைக்கல. அப்போ நாங்கள் வந்து இப்படியான நிலைமையில் இருக்கிறபடியா எங்களுக்கும் ஒரு முடிவு தெரியாமல் இருக்கிறோம். அப்போ நாளை காணியாளியாக சந்திக்க போகிறோம், அதில் இதுன்ற திட்டவட்ட முடிவை நாங்கள் கதைச்சு அதுக்குரிய முடிவை நாங்கள் கேட்டுக்கொள்வோம் என்று கூறிக்கொண்டு எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.